என்ன சொல்றியா? அதான் இப்போ அதான் எல்லாரும் செக் பண்ணலான் இருக்க மாட்டர் எல்லாம் போன் போட்டுட்டு இருக்கேன். எம்எல்ஏ எல்லாம் அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் இருக்காங்களா, தூய்மை பணியாளர்கள்லாம், அவங்களுக்குலாம் அதை நம்ம சார்பாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுற பண்ணிட்டு இருக்கோமா? சரி ஜாக்கிரதையாக பார்த்தீங்க. கேரளா பார்டர்னால உங்கள் சைடில் தாசி இருக்குன்னு சந்தேகப்படுறாங்களா எல்லாரும்? கொரோனா இல்லை கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் குவாரண்டைனில் வச்சுருக்காங்க. அவங்க தனித்தனியாட்டு இண்டிவிஜுவலாக வச்சுருக்காங்க வீடுகளில். டெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை டெஸ்ட் பண்ணலை, யாருமே டெஸ்ட் பண்ணலை, தனியாக இருக்க சொல்கிறாங்க அவ்வளோதான். ஆ, டெஸ்ட் பண்ணால் தானே தெரியும் உண்மை நிலவரம். அப்புறம் மக்கள் நடமாட்டம், போக்குவரத்துலாம் எப்படி இருக்குது? முதல்ல ரெண்டு நாள் கொஞ்சம் கூடுதலாக இருந்து இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க. கேர்ஃபுல்லாக இருக்கேன். என்ன சார் பாபே, வணக்கம். இன்னைக்கு டோர் செக்அப் சொல்லியிருந்தாங்களே, வந்து எதாவது பண்ணாங்களாமா இன்னைக்கு? டோர் செக்அப் எதுவும் பண்ணாமா தெரியல. சரி சரி, அது ஏதோ ஒரு சில இடத்துல அவங்க அந்த மீடியா கவரேஜுக்காக கொஞ்சம் பண்ணிட்டு போறாங்க. அப்படியா? சரி சரி சரி, பெரும்பாலும் பண்ணதா தெரியல. சரி 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 சரி, பார்த்துக்கலாம். கேர்ஃபுல்லாக இருந்தீங்க. சரி, வணக்கம் 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 வணக்கம். என்ன மூர்த்தி, என்ன எப்படி போயிட்டு இருக்கு? கொரோனாலாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஏரியாலாம்? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கொரோனா கூட வந்தீங்க? சரி, ஒன்றும் கேஸ் எல்லாம் இல்லை. இல்லை இல்லை, கொரோனா கேஸ் ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல் டவுட் கேஸு ஒன்றும் இல்லை. சரி, ரைட் ரைட், அதான் சொல்லுங்க, அதான் சொல்லுங்க. கார்த்திக், நல்லா இருக்கீங்களா? மற்ற ஸ்டேட்லேருந்து இந்த வேலைக்கு வந்தாங்களே அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க, ஏதாவது தகவல் இருக்கா உங்களுக்கு? அவங்க மற்ற ஸ்டேட்லேருந்து சுந்தராபுரத்தில் இருக்கிறாங்களா? சரி, சுந்தராபுரத்தில் இருக்கிறாங்களா? அது போக அவுட்டரில் வந்து இந்த சூலூர் தொகுதிங்கண்ணா. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களுக்குலாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு அண்டர்டேக் எடுத்துக்கிட்டு சாப்பாடெலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தங்க வைக்கணும், சாப்பாடெலாம் கொடுக்கணும், எதாவது கொடுக்குறாங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம எதாவது பார்ட்டிலேருந்து எதாவது பண்ணுற மாதிரி எதாவது பண்ணணும். பார்த்துங்க, பார்த்துக்கிறேங்கண்ணா. பார்த்திபா, வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பேஷண்ட் எத்தனை பேர் அட்மிட் ஆயிருக்காங்க கொரோனாவில் ஹாஸ்பிட்டல்லாம்? இன்னைக்கு சேலத்தில் வந்து அந்த மொத்தம் அஞ்சு தர்காவுக்கு போயிருக்காங்க. சூரியசேகர் மதம் சம்பந்தமாக பேசியிருக்காங்க. அஞ்சு தர்காவுக்கு போன ஏரியாவில் சரி கிட்டத்தட்ட ஒரு 70,000 வீடுகளில் இன்னைக்கு 400 டாக்டர்ஸ் வச்சு லோக்கலில் செவிலியர்கள் டாக்டர் எல்லாத்தையும் வச்சு 400 வீட்டு செக் பண்ணாங்க. சரி சரி, அதில் 25 பேர்த்துக்கு சளி காய்ச்சல் அதிகமாகலாம். அவங்களை கூப்பிட்டு போயிட்டு தனியாக வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலில், வாழ் தண்ணி வாழ்ந்துச்சுக்காங்க. சரி சரி சரி, கலெக்டர் டீட்டெயிலும் தொடர்ந்து பேசியிருக்காங்க. சரி சார், கொஞ்சம் கண்டுகிட்டே வச்சுங்க. ரைட், எப்படி எப்படி போயிட்டுருக்கெல்லாம்? அண்ணே நல்லா, இப்போ பரவாயில்லண்ணே. நம்ம அந்த யூனியன் சேர்மன்ஸ்லாம் இருக்காங்கல்லண்ணே. சரி சரி, உங்களெல்லாம் வந்து அந்தந்த பகுதியில் அந்த மாஸ்க்லாம் கொடுக்க சொல்லியிருக்கோம்ண்ணே. சரி, ஓகே. அப்புறம் அந்த சானிடைசர்லாம் அந்த கிராமங்களில் அடிக்கிறாங்களா? எல்லா கிராமங்கள்லாம் போய் அந்த டேங்கில் ஃபில் பண்ணி அடிக்கிறாங்கண்ணே. சரி சரி, அந்த அந்த பணிகள் எல்லாம் போய் நீங்க முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு கடங்களுக்கு போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணுமோ அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். கேர்ஃபுல்லா இருந்தேன், கேர்ஃபுல்லா இருந்தேன். இன்ட்ரோல் பிரேக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.